கொள்ளிடம் ஆற்றில் 1.5 லட்சம் கன அடி தண்ணீர் பாய்ந்தோடுவதால் கரையோர கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் கொள்ளிடம் வழியே பழையாறு அருகே உபரியாக கடலில் கலக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 1.5 லட்சம் கன அடி தண்ணீர் கொள்ளிடம் ஆற்றில் பாய்ந்தோடுகிறது. வெள்ளப்பெருக்கால் கொள்ளிடம் கரையோர கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக படுகை கிராமங்களான சந்தைப்படுகை, நாதல் படுகை, முதலைமேடுத்திட்டு, வெள்ளைமணல், நாணல் படுகை உள்ளிட்ட கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நாதல்படுகை முதலைமேடு திட்டு கிராமத்திற்கு செல்லும் சாலையை மூழ்கடித்தபடி ஓடும் தண்ணீரால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. 500 ஏக்கர் பரப்பளவிலான விளை நிலங்களிலும் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் நெற்பயிர், சோளம், மரவள்ளிக்கிழங்கு, மல்லிகை, வெண்டை, கத்தரி உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி வீணாகியுள்ளன. கரையோர மக்களை தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கும் நடவடிக்கை தொடங்கியுள்ளது. அடுத்தடுத்த நாட்களில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கப்படலாம் என்பதால் கொள்ளிடம் கரையோர கிராமங்களில் பேரிடர் மீட்புக் குழு, தீயணைப்பு மற்றும் மருத்துவக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.